ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ரிப்பேரான எல்இடி பல்பு வச்சு ஒரு சூப்பரான செல்ஃபி லைட் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் 1K ரீச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க, இந்த செல்ஃபி லைட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த லைட்டு வந்து அந்த ரிப்பேரான பல்பில் எடுத்து இந்த லைட்டு ஒன்று, இந்த மாதிரி கேப் ஒன்று, அந்த லைட்டு மேலே இருக்கிற கேப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டில் கேப் ஒன்று வேணும். இந்த மாதிரி ஒரு ஓடிஜி பின்னு, பழைய ஓடிஜி பின்னு, இந்த மாதிரி ஒன்று வேணும். அந்த லைட்டு மேலே இருக்கிற கேப் வந்து இந்த பாட்டில் கேப் அது மேலே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த பாட்டில் சைஸுக்கு ஏற்ற இந்த கேப்பை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எல்இடி லைட்டில் வந்து சின்ன சின்ன லைட் இருக்கும், அது எந்தெந்த லைட் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மார்க் பண்ண லைட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் லைட்டு, கட் பண்ணி பிறகு இந்த சைடில் பின் இருக்கும் சால்டர் பண்ணிருந்து, அங்கே வந்து ரெண்டு ஒயரை வச்சு சால்டர் பண்ணிக்கணும். இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த ஒயரை வந்து சால்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ்க்கு ஒயரை வச்சு சால்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அடுத்து ஓடிஜி கேபிள் எடுத்துக்கணும், சாரி ஓட்டேஜ் பின் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து 4 பின் இருக்கும், இங்கே பார்த்தீங்களா 4 பின் இருக்கும், 1, 2, 3, 4 பின் இருக்கும். 4 பின்னில் ஃபஸ்ட்டு பின்னும் அதுக்கப்புறம் கடைசி பின்னும், இந்த கடைசி பின்னில் இந்த ரெண்டு ஒயரை வச்சு சால்டர் பண்ணிக்கணும். இப்படி வச்சு சால்டர் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த பாட்டில் கேப்பில் ஒரு ஓட்டை போட்டுக்கணும், அந்த பின்னு கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு சைஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்கணும். இந்த ஓடிஜி பின் அதுக்குள்ளே போகிற மாதிரி ஓட்டை போட்டிருந்தோம், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஒயரை அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு அந்த ஓடிஜி பின்னு சால்டர் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஓடிஜி பின்னு அந்த ஓட்டைக்குள்ளே போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணி இந்த லைட்டுக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறாருங்க எப்படின்னு. இந்த மாதிரி கேப்புக்குள் எல்லா லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மூடி எடுத்து அது மேலே மூடி ஃபெவிகோல் போட்டு நல்லா ஒட்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபெவிகுயிக் போட்டு நல்லா ஒட்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மொபைலில் போட்டு செக் பண்ணலாம் வாங்க. இப்போ மொபைலில் சார்ஜிங் போடுற போர்ட்டில் வந்து இந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு என்னடா ஆன் ஆகலையான்னு பார்க்காதீங்க, ஒரு சின்ன செட்டிங் பண்ணும் மொபைலில். ஸோ மொபைல் ஆன் பண்ணிட்டு மொபைலில் செட்டிங்குள்ளே போய் ஓடிஜி ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு தேடணும். இந்த ஓடிஜி ஆப்ஷன் இருக்குது, இதை எனேபிள் பண்ணும். எனேபிள் பண்ணால் லைட் ஆன் ஆகும். இப்போ எனேபிள் பண்ணியாச்சு, லைட் ஆன் ஆகும் பாருங்கள், பார்த்தீங்களா ஆன் ஆயிடுச்சு. எவ்வளோ ப்ரைட்டாக இருக்காங்க லைட்டு, இது ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதுனால வெளிச்சம் கம்மியாக தெரியுது. அதே நீங்கள் டார்க் ரூமில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ சிம்பிளாக முறையில் வீட்டிலே நம்ம செல்ஃபி லைட்டை ரெடி பண்ணிட்டோம். கடையில் போய் வாங்காமல் ரிப்பேர் ஆன லைட்டு வச்சு ஈஸியாக செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்களா எப்படி ஒரு சிம்பிளான முறையில் ஒரு செல்ஃபி லைட்டை வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம், ஒரு ஓல்டு எல்இடி பல்பு வச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சீக்கிரம் 1K அடிக்க போகிறோம் சப்ஸ்கிரைபர். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.